வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். எப்போவும் ஒரே அரிசி மாவு உளுந்து மா தோசை, அரிசி உளுந்து தோசை இல்லை ராகி தோசை, பெசரட் தோசை, அடை, தேங்காய் தோசை, தக்காளி தோசை, இது எல்லாத்துக்குமே ரைஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ரைஸே இல்லாமல் ஏதாவது ஒரு தோசை பண்ணலாம் அப்படிங்கிற திடீர்னு ஒரு தாட் தோணிட்டு, சரி அதை மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னாக்க, கோதுமை மாவும் கடலை மாவும் வச்சு எப்படி தோசை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு நியூ ஐடியா தான் இது. எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இது வந்து ரவா தோசைக்கு கரைக்கிற மாதிரியே தான் நானும் கரைக்கிறேன். இது வந்து கோதுமை மாவு, கோதுமை மாவு ஒரு அழாக்கு எடுத்துட்டுருக்கேன். இதே மாதிரி கடலை மாவு ஒரு அழாக்கு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு அழாக்கு, இந்த கடலை மாவு ஒரு அழாக்கு. இதில் போட்டு இதோட உப்பு காரப்பொடி போட்டு, உப்பும் லைட்டாக கொஞ்சமாக காரப்பொடி போடலாம். வேணும்னா காரப்பொடி சேர்த்துக்கலாம், காரப்பொடி போ இல்லாமையும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரப்பொடி போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு ஜீரகம், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், இது எல்லாம் போட்டு இதை நல்லா ஒரே வேணும்னாக்க ஒரு கப் மோர் விட்டுக்கலாம் புளிப்பு வேணும்னாக்க, அப்படி இல்லைனாக்க வெறும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்ச தோசைக்கு வாக்குற மாதிரி நீர்க்காக கரைச்சிண்டு, இதுக்கு மேலே வந்து நம்ம தோசையை வாக்கும்போது மேலே வந்து தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், கொடமிளகா போட்டுக்கலாம், ஆனியன் சேர்க்குற நாளாக இருந்தாக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் தோசை பார்த்து சாட்டு பார்த்துட்டு இதை எப்படி கரைச்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த தோசை மாவு பதத்துக்கு ஈஸியாக லிக்விடாக கரைச்சிக்கணும், கரைச்ச தோசைக்கு வாக்குற மாதிரி. இன்னும் கொஞ்சம் கூட லிக்விட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி பதத்துக்கு இதை கரைச்சிருந்தால் சரியாக இருக்கும். இது கூட நம்ம வந்து கொடமிளகா, தக்காளி, கொத்தமல்லி, கேரட்டு அந்த மாதிரி என்ன வெஜிடபிள் வேணால் நல்லா பொடி பொடியாக துருவி போட்டுக்கலாம், கோஸ் கூட போட்டுக்கலாம், ஆனியன் வேணுங்கிறவா சேர்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் முருங்கைக்கீரை இந்த மாதிரி காஞ்ச லீஃப் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருந்தேன். அந்த முருங்கைக்கீரை லீஃபும் இந்த தக்காளியும் போட்டு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த கோதுமை மாவு கடலை மாவு தோசை. இந்த தோசைக்கு நான் இதில் வந்து மோர் கலக்கலை, ஏன்னாக்கா புளிப்புக்கு வந்து தக்காளி நிறையா போடுறேன். தக்காளியும் முருங்கைக்கீரை லீஃபும் தான் இதில் போட்டு ஆட் பண்ண போகிறேன். அதனால் தக்காளி புளிப்பு இருந்ததுனாக்கா மோர் வேணுங்கிறது அவசியம் இல்லை. மோர் சேர்த்துக்காத அன்னைக்கு நம்ம வந்து மோர் சேர்க்காமல் இந்த மாதிரி தக்காளி போட்டு ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணலைன்னா லைட்டாக மோரோட புளிப்பு இருந்ததுனாக்கா டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கல் நல்லா காஞ்சாச்சு, நல்லா ஹீட் ஆகணும். ரவா தோசைக்கு நல்ல ஹீட் ஆகணும், ஆனால் சிம்மில் இருக்கணும், அடுப்பு மீடியமில் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரவா தோசைக்கு ஊற்றி வாக்குற மாதிரியே வாக்கலாம். இந்த மாதிரி வாத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து தக்காளி, இந்த முருங்கைக்கீரை லீஃபு அதை ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை லீஃப் வந்து நல்லா பொடியாக காஞ்ச பொடிங்கிறதுனால இதை மாதிரி உதுர்த்து போட்டாக்க டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். உடம்புக்கும் அயன், முருங்கைக்கீரை அயன் இன்னும் பச்சைக்கீரையாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லது. இதை வந்து நம்ம மூடி வச்சு வாக்க போகிறோம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மேலே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுனால நம்ம திருப்பி பரட்டி போட்டு வாக்க முடியாது, அதனால் இதை ஹீட் பண்ண போகிறோம், மூடி வச்சு வாக்கலாம். நல்லா வெந்தாச்சு, இப்போது எடுபடாது அப்படிங்கிற கவலையும் இல்லை, இது நல்லாவே எடுபடும். கோதுமை மாவு ப்ளஸ்
இது பிளெயினாகவும் வாக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெஜிடபிள் என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். நம்ம மூடிட்டு இந்த மூடி பார்த்துக்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போது இதை லேசாக நல்லா அமுக்கி விட்டுட்டோம்னா இதில் வெளியிலே வராது. இதோட காரம் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை உங்களுக்கு, நீங்கள் வேணும்னாக்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாக்க ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.